வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்ய ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமல்ஹாசன், ஒரு பக்கம் அடிமைகள் கட்சியில் ஏற்பட்ட பிளவை ஃபெவிகால் போட்டு ஒட்டுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஒன்றா ரெண்டா எத்தனை எத்தனை நடுநிலை நக்கிகள் ஒருபுறம், அதேபோல் இந்த தமிழ் தேசியம் என்று புலம்பும் அரைவேக்காடுகள் ஒருபுறம், அதேபோல் இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, அதாவது ஊழல், ஊழல் தான் அவங்களுடைய ஒரே ஒரு அம்சம். ஊழல் என்பது எங்கிருந்து வருது? தேர்தல் முறையிலிருந்து வருது. தேர்தல் முறையை மாற்றணும். நாம் வந்து இந்த தேர்தல் எப்படி நடக்கணும்னு காமெடியாக சொல்லியிருக்கோம், ட்ராஜடியாக சொல்லியிருக்கோம், நக்கலாக சொல்லியிருக்கோம், நையாண்டியாக சொல்லியிருக்கோம். 100% போலிங் முடிகிற வரைக்கும் நடத்துங்க, யார் வேணாம்னா. இப்போ எப்படியும் ஆதார் கார்டு வந்துருச்சு, தம்ப் இம்ப்ரெஷன் போதும், எதையோடவோ சேர்க்க சொல்கிறீங்க. ஓட்டர் ஐடென்டிட்டியோட ஆதார் கார்டை இணைச்சிடுங்க. 100 நாள் நடக்கட்டும் போலிங்க, அதையெல்லாம் விட்டு போட்டு இப்போ வந்து இந்த பாஜக இவன் வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படிம்பான். ஆனால் கடலை உருண்டையிலேருந்து கக்கூசு வரைக்கும் எல்லாமே ஊழல் தான், நாத்தம் எடுத்து கிடக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. இப்படி இந்த மொன்னையான வாதங்கள். அடுத்து வந்து குடும்ப ஆட்சியும்பான். இப்போ பாஜகவில் எத்தனை தலைவர்களுடைய எத்தனை எத்தனை வாரிசுகள் முதல்வராக இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாஜகவின் பார்ட்னர் சந்திரபாபு நாயுடு, அவர் தன்னுடைய மகனை மந்திரி ஆக்கியிருக்காரு. இங்கே இவங்களுடைய பிரச்சனை வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள். அதாவது எந்த ஒரு காலகட்டத்திலும், அதாவது வந்து இப்போ அக்பர் இருக்காருன்னு வைங்க, அக்பர் மகா அக்பர்னு பேரை வாங்குவார். அந்த அக்பருடைய அரசவையில் அவா தான் இருப்பாள். சரி, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வரும், அங்கேயும் வந்து துபாஷிகள் என்ற பேரில் வந்து இவங்க தான் வந்து கோல வச்சுவாங்க. இதை அடிமடியில் கையை வச்சு பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம் பிடிங்கியாச்சு. அது வந்து அவங்களால் வந்து தாங்க முடியலை. இன்னும் இப்போ இன்றைக்கும் வந்து இப்போ வந்து நாம் பார்க்குறோம் இந்த ஐஐடி பல்கலைக்கழகங்கள், இப்படி இதை இடஒதுக்கீடுங்கிறதே வந்து சரியாக அமலாகாமல் ஏமாற்றிட்டு கிடக்காங்க. இப்போ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. எத்தனையோ இடையூறுகள். இப்போ கலைஞர் வந்து ஒவ்வொரு முறையும், ஒரு முறை எமர்ஜென்சி ஆட்சி போச்சு, ஒரு முறை விடுதலை புலிகளுக்கு ஆதரவு போச்சு ஆட்சி போச்சு, ஒரு முறை இந்த மைனாரிட்டி சர்க்கார் ஜெயலலிதா அம்மையார் 130 முறை சொன்னதை போல் மைனாரிட்டி சர்க்கார், இப்படி எத்தனையோ இடையூறுகள். இதில் வந்து துரோகங்கள் வேறு. இப்போ எம்ஜிஆர்லேருந்து வைகோலேருந்து துரோகங்கள் ஒருபுறம், இதையெல்லாம் மீறி வந்து கலைஞர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் செய்திருக்கார், சாதிச்சிருக்கார்னு நான் சொல்ல வரல, என்னெல்லாம் செய்திருக்கார், செய்ய முயற்சி பண்ணியிருக்கார். அதை வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ் தான் இது, இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களோடு இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 125 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அரசு போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கியது கலைஞர், பஸ் போக்குவரத்தை தேசியமயமாக்கியது கலைஞர், மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல மின்தடம் அமைத்தது கலைஞர், 1500 பேரை கொண்ட ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலை வழித்தடம் அமைத்தது கலைஞர், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தது கலைஞர், குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கலைஞர்,
இலவச கண்ணொளி திட்டம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம், கைரிக்ஷா ஒழிப்பு. இதில் ஒரு சோகம் என்னடான்னா, வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை, அங்கேயே செயலைத்த இதை கலைஞர் செய்தாச்சு. இன்னைக்கு அகில இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து என்னடான்னா கலைஞர் அப்படின்னா வந்து ஒரு கடுப்பு இருக்குது. என்னடான்னா அவங்க செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கலைஞர் செய்துக்கிட்டு வர்றாரு, அவங்களுக்கு வேலையே இல்லை. இப்போ பார்க்குறோம் நம்ம உலகநாயகன் அவருக்கு வந்து பினராயி விஜயன் வாழ்த்து சொல்கிறார். அவருக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு கம்யூனிஸ்ட் பிரபலம். அடுத்தது இலவச கான்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டம், குடியிருப்பு சட்டம், வாடகை நிர்ணயம் போன்றவை கொண்டு வந்தது கலைஞர். இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறை ஆணையம் அமைத்தது கலைஞர். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தியது கலைஞர். அரசியல் அமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை அமைத்தது கலைஞர். அரசியல் அமைப்பில் இடஒதுக்கீடு பிசி 31%, எஸ்சி 18%ஆக உயர்த்தியது கலைஞர். பிளஸ் டூ வரை இலவச கல்வி உருவாக்கியது கலைஞர். மே 1 தொழிலாளர் தினம், அதை சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறையாய் அறிவித்தது கலைஞர். அதேபோல் இந்த நபிகள் நாயகம் அவருடைய பிறந்தநாளை விடுமுறையாய் அறிவிச்சிருக்கார். முதல் விவசாய கல்லூரி கோவையில் உருவாக்கியது கலைஞர். அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் தந்தது கலைஞர். அரசு ஊழியர்கள் மேலான இரகசிய அறிக்கை முறையை ஒழித்தது கலைஞர். இது பெரிய ஒரு ரிலீஃப். அதாவது எஸ்ஆர்னு ஒன்று இருக்கும், சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதை வந்து மேலதிகாரி தான் மெயின்டைன் பண்ணுவார். அதில் வந்து நீங்கள் மேலதிகாரியே கேள்வி கேட்டால் போதும், உங்கள் எஸ்ஆரில் கையை வச்சுருவாங்க, இவன் ஆய் பையன், இவன் அபிஷ்டு அப்படின்னு. அதை ஒழித்திருக்கிறார். அதேபோல் மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம், கோவில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம், சேலம் இரும்பு தொழிற்சாலை, நில விற்பனை வரையறை சட்டம், 2 அலகு நிலக்கரி மின் உற்பத்தி நெய்வேலியில் கொண்டு வந்தது கலைஞர். பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தது கலைஞர். சிட்கோ உருவாக்கியது கலைஞர். உப்பு வாரியம் அமைத்தது கலைஞர். தேயிலை வாரியம் அமைத்தது கலைஞர். உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோரில் தமிழ் இஸ்லாமியர்கள் போல் சேர்த்தது கலைஞர். பயனற்ற நிலத்தின் மீதான வரி நீக்கம் கொண்டு வந்தது கலைஞர். மனுநீதி திட்டம் தந்தது கலைஞர். மனுநீதினா நீங்கள் வந்து மனு தர்மத்தை போட்டு குழப்பிக்கிறாதீங்க. மனுநீதி திட்டம்னா வந்து அதிகாரிகள் போய் மக்களை சந்திக்கிறது, மக்கள் தரக்கூடிய மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் வந்து அம்மா அம்மா பேரை சொல்லி செய்துட்ருக்காங்க. அது வாச்சும் நடக்குதா இல்லையா தெரியாது. பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது கலைஞர். பசுமை புரட்சி திட்டம் தந்தது கலைஞர். கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டோரில் இணைத்தது கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்டோரில் வன்னியர் சீர் மரபினரை சேர்த்தது கலைஞர். இந்த நன்றிக்காக தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசன், அன்புமணி ராமதாசன் தாத்தாவை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த சாபமா இல்லை ஜாதக ராசியாக தெரியாது. மற்றவன்லாம் வந்து ஒன்றுமே செய்யாமல் வாழ்க கோஷத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். கலைஞர் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் செய்து கொடுத்து ஆப்பு வாங்கிக்குவார். அதான் கலைஞருடைய ஜாதக ராசி. மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% தனி இடஒதுக்கீடு தந்தது கலைஞர். அருந்ததியின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு தந்தது கலைஞர். பழங்குடியினருக்கு 1% தனி இடஒதுக்கீடு தந்தது கலைஞர். வருமான உச்சவரம்புக்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி இளங்கலை பட்டப்படிப்பு வரை தந்தது கலைஞர். தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தது கலைஞர். இது வந்து தானமாக தர்மமாக கொடுத்தது கிடையாது, இது வந்து ஒரு அறம் சார்ந்த செயல். அதாவது
நிலவரி வாங்குது அரசாங்கம். நிலவரி வாங்குற அரசாங்கத்துக்கு அந்த நிலத்துக்கு உண்டான நீர்ப்பாசனத்தை தர வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் பூகோள ரீதியாக தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து கர்நாடகாக்காரன் திறந்து விட்டாதான் காவிரியில் தண்ணி, இங்கே நாங்கள் வந்து திறந்து விட்டாதான் தெலுங்கு கங்கையில் தண்ணி. இதனால் ஒரு இழப்பீடு மாதிரி, அதாவது நான் உனக்கு நீர்ப்பாசனத்தை செய்து தர முடியவில்லை, இலவச மின்சாரம் தரேன், நீ வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்திக்கோ. அதேபோல் சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமையை சட்டமாக்கியது கலைஞர். இதை வந்து இந்த சட்டத்தை கலைஞர் கொண்டு வரும்போது மகா பெரியவா என்ன சொன்னாருன்னு ஒரு தடவை நினச்சி பாருங்க. அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தந்தது கலைஞர். இதை கொண்டு வந்ததுமே வந்து எல்லா பொம்பளையும் அவுசாரியாக போயிடுவா அப்படின்னு வருத்தப்பட்டது யார், அதையும் விசாரிச்சு பாருங்க. அடுத்தது, ஆசியாவிலே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞர். ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம், விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம், நேரடி நெல் கொள்முதல் மையம், நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் செய்தது கலைஞர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அமைத்தது கலைஞர். இது வந்து 2-in-1. இப்படி கன்சியூமருக்கும் லாபம், அப்படி விவசாயிக்கும் லாபம். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். இது வந்து மேம்போக்காக பார்க்கும்போது வந்து என்னென்னா, இது ஏதோ ஒரு நலத்திட்டம், கவர்ச்சி திட்டம் இப்படித்தான் தெரியும். ஆனால் இது வந்து என்னென்னா ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், இது வந்து பொருளாதாரம் சார்ந்தது. இது தமிழகம் பொருளாதாரத்தில் உயர இதெல்லாம் வந்து அடி உரம் மாதிரி. பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது கலைஞர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர். பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி, காவிரி நடுவர் மன்றம் அமைந்ததற்கு காரணம் கலைஞர். இப்போ அன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் அரசியலை முன்னெடுத்து விபி சிங்கை பிரதமராக்கி, விபி சிங்கிடம் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி கலைஞர் சாதித்தது. இது உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது கலைஞர். வாஜார் வந்து எல்லாம் அடக்கி வாசிச்சிருப்பார் போல அவர் இருந்த வரைக்கும். அடுத்தது, உள்ளாட்சி பதவிகளில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கலைஞர். வந்து அகில இந்திய அளவில் கொண்டு வர்றதுக்கு மாமாங்கமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் முடியல. இரு பெண் மேயரில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருந்து வரச் செய்தது கலைஞர். இது மட்டுமில்லை, பலருக்கும் தெரியாது, டிஎம்கேவனுடைய அந்த பைலாவிலேயே வந்து துணை பொதுச் செயலாளர்கள் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்தது, விதவை பெண்களுக்கும் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இடமளித்தது கலைஞர். தொழிற்சாலைகளுக்கான வெளிப்படை கொள்கை அமைத்தது கலைஞர். இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டு, 10-15 வருஷமாக இதெல்லாம் செய்துக்கிட்டு கிடக்கானுங்க. ஆனால் கலைஞர் வந்து நாட்டிலே செய்திருக்கார். அதேபோல் விதவை பெண்கள் தொழில் தொடங்க உதவி, கான்கிரீட் சாலை, அதேபோல் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன், அதில் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு செய்தது கலைஞர். ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தது கலைஞர். இது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதாவது வந்து அங்கே இருக்கிறது வந்து விவேகானந்தருடைய சிலை, விவேகானந்தர் ஏதோ தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுருக்காங்க. இப்போ விவேகானந்தர் என்பவர் ஆன்டி பிராமின், அது பலருக்கும் தெரியாது. இந்த பிராமணியம் என்பது அப்படியே வந்து அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ எம்ஜிஆர் எப்படி அடாப்ட் பண்ணாங்க அதை போல், ரஜினி எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க அதை போல, அப்படி அந்த கன்னியாகுமரி கடற்கரையே வந்து அடாப்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கலைஞர் வச்ச செக்கு தான் திருவள்ளுவருக்கு சிலை. தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்றுத்தந்தது கலைஞர். செம்மொழி மாநாடு நடத்தியது கலைஞர்.
சத்துணவில் கொண்டைக்கடலை வாழைப்பழம் முட்டை சேர்த்தது கலைஞர். பால் விலை, பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம் உயர்த்தி மக்களை துன்புறுத்தாதவர் கலைஞர். ஆனால் ஆயா வந்து எலெக்ஷன் ஆன மிக்க நாளே எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு ஏற்றி ஆப்படிச்சிருச்சு. விவசாய கடனை அறவே தள்ளுபடி செய்து விவசாய மக்களை காத்தவர் கலைஞர். 2006-2011 அந்த காலகட்டத்தில் பட்டினிச்சாவு இல்லாத மாநிலம் தமிழகம். நியாய விலைக்கடைகளில் மளிகை பொருட்கள் அனைத்தும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்தவர் கலைஞர். இப்போ இது வந்து இந்த ரேஷனில் வந்து இந்த சரக்கெல்லாம் கொடுக்கறதுனால வரக்கூடிய இன்னொரு விளைவு என்னடான்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த சரக்குகளின் விலை வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஈழத்தமிழருக்காக இருமுறை ஆட்சி துறந்தவர் கலைஞர். ஆனால் ஈழத்தாய் யாருன்னு கேட்டால் பாட்டிக்காவை சொல்லுவானுங்க. அதேபோல் சமத்துவபுரம் கண்டது கலைஞர். உழவர் சந்தை தந்தது கலைஞர். டைடல் பார்க், எல்காட், ஐடிசஸ் பார்க்குகளை கொண்டு வந்தவர் கலைஞர். தமிழகத்தில் தொழில் புரட்சியையும் கணினி புரட்சியையும் கொண்டு வந்தவர் கலைஞர். தொல்காப்பியர் பூங்கா, செம்மொழி பூங்கா அமைத்தது கலைஞர். சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது கலைஞர். இந்தியாவிலேயே முதல் முதலாக சென்னை அண்ணா மேம்பாலம் முதல் கோவை அடுக்கு மேம்பாலம் போன்ற பல நகரங்களில் பல்வேறு மேம்பாலங்கள் கட்டியது கலைஞர். இன்றைக்கி நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும், அந்த மேம்பாலம் இல்லைன்னா போக்குவரத்து நெருக்கடி எந்த அளவுக்கு இருக்கும்னு. இப்போ பாட்டிக்காவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து புதிய சட்டமன்றம் கட்டினா அதுக்கு போக மாட்டாங்க, ஆனால் மேம்பாலத்தில் மட்டும் போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றியமையாதவை அந்த மேம்பாலங்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டியது கலைஞர், ஆனால் திறந்து வைத்தது மட்டும் பாட்டிக்கா. திராவிட கலை நுணுக்கத்தோடு புதிய தலைமைச் செயலகம் கட்டியது கலைஞர். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலை மாற்றி மத்திய அமைச்சரவையில் தமிழகத்திற்கு அமைச்சர் பதவிகளை அள்ளி வந்ததோடு மாநிலத்தின் வளர்ச்சியை துரிதப்படுத்தியவர் கலைஞர். சென்னை கருகில் பன்னாட்டு தரம் வாய்ந்த கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் கொண்டு வந்தவர் கலைஞர். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், கோவையில் உலகத்தரத்திலான மத்திய பல்கலைக்கழகம், திருச்சியில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம். ஆசியாவிலேயே முதலாவதாக சென்னைக்கு அருகில் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனம். சென்னையில் மத்திய அதிரடிப்படை மையம், திருச்சியில் தேசிய சட்டக்கல்லூரி, தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி போன்ற இடங்களில் உள்ள மிகப்பெரிய மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள். இது கலைஞருடைய ஒர்க்கிங் ஸ்டைல். என்னடானா, அவர் வந்து பாவம் கோழியை வாங்கி வைப்போம், கோழி முட்டை போடும், இதுதான் கலைஞருடைய ஒர்க்கிங் ஸ்டைல். ஆனால் வந்து இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களுடைய கவர்ச்சி திட்டங்கள் கவைக்குதவாத. இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேகண்ட் பாப்புலர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பார்த்து கலைஞரும் கொஞ்சம் கெட்டு போயிட்டாரே தவிர, மற்றபடி கலைஞர் வந்து ஒரு நிர்வாகி, தலை சிறந்த நிர்வாகி. ஒரு நிர்வாகிங்கிறவன் வந்து எப்பயும் வந்து முட்டையை வாங்கி ஆம்லெட் போட்டு கொடுக்க மாட்டான், கோழியை வாங்கி வைப்பான், கோழி முட்டை போடும். அடுத்து சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், 120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்பாடு. கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயிர் தொழில் நுட்ப ஜவுளி பூங்கா. 1,650 கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே பறக்கும் சாலைக்கான துவக்கம். அது வந்து பாட்டிக்காய் இருந்த வரைக்கும் முட்டிக்கிட்டு கிடந்தது. இப்போ இதே இந்த அடிமைகள் வந்து அதை ஏதோ கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணாப்புல இருக்குது. 2,427 கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்ட பணிகள் தொடக்கம். இதையும் வந்து நிலத்தில் கால் போவாத வாதங்களை எல்லாம் வச்சு இந்த சூனா பானா மாதிரி பட்சிங்கள்லாம் கேசை போட்டு அத்தை போட்டு மொக்க பண்ணி வச்சுருக்குங்க. அடுத்தது 908 கோடி ரூபாய் செலவில்
கடல் நீரை குடிநீராக்கும் மற்றொரு திட்டம். தமிழகத்தில் உள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி. 1828 கோடி ரூபாய் செலவில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி. சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம். இதை வந்து பாட்டிக்க சகட்டு மேதிக்கு எதிர்த்துக்கிட்டு கிடந்தது. ஆயாவுடைய ப்ரப்போசல் வந்து என்னடானா மோனோ ரயில். ஆனால் என்னடான்னா எவனோ பெத்த பிள்ளைக்கு இனிஷியல் போட்ட மாதிரி அந்த மெட்ரோ ரயிலையும் சொந்தம் கொண்டாடிட்டு கிடக்குதுங்க. அடுத்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். சென்னை திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்களின் விரிவாக்கம். 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருக்காலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருக்காலை உருவாக்கம். இப்போ இதுக்கும் வந்து ஆப்பு வந்துக்கிட்டு இருக்கு. கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் 4,676 கிலோமீட்டர் நீள தேசிய நெடுஞ்சாலைகளில் 3,276 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழி சாலைகளாக மேம்பாடு. இது வந்து டிஆர் பாலு புண்ணியம். நெசவாளர் சமுதாயத்தினர் பெரும்பயன் எய்திட வாட் வரி நீக்கம். இந்தியா முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளில் வங்கியில் பெற்றிருந்த 72,000 கோடி மதிப்பிலான கடனும் வட்டியும் மத்திய அரசால் தள்ளுபடி. இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு 100 கோடி ரூபாய் கல்வி கடன். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து பல மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள். இப்போ இன்றைக்கி வந்து என்னடான்னா மத்திய அரசில் 4 பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கணும்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. திமுக ஆட்சியில் 42 அணைகள். கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டத்தை 1973 ஆம் ஆண்டு துவக்கி செயல்படுத்தியது கலைஞர். 115 அதாவது 115வது அம்சம் அத்திக்கடவு அவிநாசி குடிநீர். முதல் பகுதியான கோவைக்கு குடிநீர் வழங்கும் பவானி அத்திக்கடவு திட்டம் 2001-6 ஆண்டுகளில் செயல்படுத்தியவர் கலைஞர். சென்னையில் கோயம்பேடு காய்கனி அங்காடி, சென்னை மருத்துவக் கல்லூரி கட்டிடம், நாமக்கல் கவிஞர் மாளிகை, பனகல் மாளிகை, சென்னை ட்ரேட் சென்டர், புதிய தலைமைச் செயலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், நிறைய. அதாவது இங்கே வந்து என்னடான்னா பிரச்சனை, நாம் வந்து செயல்படாமல் இருக்கோம்னு வைங்க, என்ன வேணால் வந்து வாய்ப்பந்தல் போடலாம். இப்போ வந்து நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அவர் பேசுகிறார் பாருங்க, எல்லாமே வந்து என்னடான்னா தந்திரமான வார்த்தை விளையாட்டுகள். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கேட்டால் நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் செய்ய தவறியதை நாங்கள் செய்வோம். இந்த மாதிரி உட்டாலக்கடி டக்கால்ட்டி வேலைகள்லாம் வந்து மக்களுடைய அந்த ஜட்ஜிங் ராங்காக போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் செய்துட்ருக்கானுங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, இல்லைன்னா மறுபடி ஒரு இருண்ட காலம் தமிழகம் தாங்காது. ஏற்கனவே வந்து இந்த அம்மையார் ஆட்சி, அதே போல் இந்த அடிமைகள் ஆட்சி போதும், முடியட்டும், விடியட்டும். நன்றி, வணக்கம். சித்தூரில்.